ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் உத்தியோகம் கிடைக்க என்ன வழி? சில பேர்த்துக்கு உத்தியோகத்தில் தடையும் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது கிடைக்கிற உத்தியோகம் காலாகாலத்தில் கிடைக்காம காலம் கடந்து கிடைக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களுக்கும் தேவையில்லாத ஏச்சுக்களுக்கும் தேவையில்லாத ஏளனமான பார்வைகளுக்கும் இன்றைய இளைஞர்கள் கவலைப்படுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எது எப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு கௌரவம் உத்தியோகம், ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அல்லது தொழில் அப்படிங்கிற கடந்த கால பழமொழிகளுக்கு ஏற்ப நிச்சயமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு உத்தியோகம் இருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதி. அந்த விதிக்கு உட்பட்டு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்திலேயோ அல்லது உத்தியோகம் கிடைச்சால் கூட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள், நிச்சயமாகவே உங்களுடைய ஜாதகத்தில் ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அல்லது ஜீவனஸ்தானாதிபதியாக எந்த கிரகம் வருகிறாரோ, அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அந்த ஒன்றிலிருந்து எண்ணி வரக்கூடிய பத்தாவது ஸ்தானம் ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால பத்தாவது ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு அல்லது பத்தாவது ஸ்தானத்த அதிபதி எந்த மாதிரியான கிரகத்துக்கு வருகிறாரோ அந்த கிரகத்துடைய வழிபாடு அல்லது அந்த கிரகத்துடைய அதாவது அந்த கிரகத்துடைய அதிபதியுடைய வழிபாடு. உதாரணமாக வந்து மேச ராசியாக இருந்ததுன்னு வைங்களேன், செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வைங்க. அப்போ செவ்வாய் பகவானுக்கு உண்டான மூலம் வந்துன்னு கேட்டிங்கன்னா அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கந்த பெருமான வழிபட்டோம் அப்படின்வீங்களே கண்டிப்பாக மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. அந்த வகையில் மேச ராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் முருகப்பெருமானுடைய முகம் பார்த்த வழிபாடுகளுக்கு மேலாக பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா வாதம் பம்புகள் விலகி வக்கணையான உத்தியோகம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம்.